அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ்குரலின் மெய்பட பேசு. மெய்பட பேசு நிகழ்ச்சியில் இன்றைக்கு நம்மோடு அரசியல் திறனாய்வாளர் ஐயா திரு டாக்டர் என் ராமசுப்ரமணியம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், மாறி வரும் பல்வேறு அரசியல் சமூக சூழல் குறித்து அவருடைய கருத்து பகிர்வுகளை கேட்டு பெறலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்ப நேற்றைக்கு வந்து நம்முடைய பிரதமர் அவர்கள் பேசும் பொழுது ஒரு சில விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காரு. என்னன்னா, கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், கூட்டாட்சிக்கு எதிராக நாங்க வந்து பெட்ரோல் டீசலினுடைய டாக்ஸஸ் சில ஸ்டேட்ஸ குறைக்க சொன்னா குறைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு சார்ஜ் வச்சு சில ஸ்டேட்ஸ லிஸ்ட் பண்ணிருக்காரு. வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, கேரளா, தெலங்கானா, ஜார்க்கண்ட் அப்படின்னு சில ஸ்டேட்ஸ குறிப்பிட்டிருக்காரு. அது அப்படிதானே சார், ஒன்றிய அரசு குறைக்க சொல்லி அவங்க குறைக்க மாட்டேன் அப்படின்றாங்க அப்படிங்கிற அந்த சார்ஜை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? சார், முதல்ல தமிழ்நாட்டில் தானே சார் பெட்ரோலுடைய ரேட்டை குறைச்சாங்க 3 ரூபா. அதுக்கப்புறம் தான் மற்ற பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள்லாம் குறைச்சாங்க. அது அவருக்கு நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு அதெல்லாம் எடுத்து சொல்லலைன்னு நினைக்கிறேன். அதனால அது வந்து தவறான செய்தியாக இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு தமிழ்நாடை பற்றி பேசுறது அப்படின்னு சொன்னால் மற்ற மாநிலத்தை விட்டுருவோம், நம்மளது இதே பற்றி பேசுவோம்னா எந்த விதத்தில் அவங்களுக்கு பணம் வருது, என்னென்ன விதத்தில் அவங்களுக்கு? ஒன்று, இந்த ஃபியூவல், இந்த ஆயில், டீசல், பெட்ரோல் இதில் வரக்கூடிய பணம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாஸ்மாக்ங்கிற மாதிரி அதில் இருக்குது. அப்புறம் வந்து மூணாவது ரெஜிஸ்ட்ரேஷன், டாக்குமெண்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸர், ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், அதெல்லாம் இருக்குது. இந்த வகையில் தான் அவங்களுக்கு பணமே வருது, வெரி லிமிட்டட். மற்ற எல்லாத்தையும் ஜிஎஸ்டிங்கிற பேரில் போட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. ஈவன் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கு, அதை கூட நான் ஒன்றிய அரசு நடத்துப்போம், இந்த எங்கே வேணாலும் ரெஜிஸ்டர் பண்ணலாங்கிற அளவுக்கு போகிறாங்கன்னா இவங்களோட கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கிறது அர்த்தமே எல்லாம் கூடும். எல்லா பவர்ஸையும் நான் பிடுங்கி பிடுங்கி வச்சுன்னு நான் தான் வச்சுப்பேங்கிறது நான். அதோடு இல்லாமல் இது இது பெட்ரோல் டீசலுக்கு இவங்க பாட்டு இஷ்டத்துக்கு எக்ஸைஸ் டியூட்டி போட்டுருங்க, சென்ட்ரல் எக்ஸைஸ் பண்ணுறாங்க. அதை தாண்டி உங்களுக்கு செஸ்ன்னு ஒன்று போடுறாங்க. அந்த செஸ் வந்து தட் இஸ் நாட் அ ஷேரபிள் வித் தி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். அதை அவங்க கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தான் பாக்கெட்ல போட்டு போடுவாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 20 லட்சம் 28 லட்சம் கோடிகளுக்கு மேல இந்த மாதிரி பணம் வந்துட்டு இருக்கு. அப்ப நீங்க எப்படி சார் செஸ் செஸ்ன்னு போட்டு நீங்க பாடம் எடுத்துட்டு போறீங்க? அது நியாயமா? கேட்டா இவரு பெரிய மகா மேதாவி ஒருத்தர், பத்திரிகையாளர் அப்படின்னு ஒருத்தர் வர்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஐயோ இந்த 8 வருஷத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக இவ்வளவு செலவு பண்ணப்பட்டிருக்கேன். நேத்துக்கு பேசுனது கோவிடை பத்தி, கோவிட்ல இது ஏன் வந்து திடீர்னு அவர் பேசுறாரு எனக்கு புரியல. கோவிடை இப்போ எப்படி டாக்கிள் பண்ணுறதுங்கிறது சொன்னால் பரவாயில்ல, அதை விட்டுட்டு நீங்கள் வந்து டீசல் பெட்ரோல் விலையை குறைக்கணும் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு உபதேசம் பண்ணுறது, தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் உபதேசம் பண்ணுறது ஐ திங்க் இட் இஸ் நாட் ப்ராப்பர்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது இந்த மாதிரி பணத்தெல்லாம் அவங்க அவங்களே எல்லாத்தையும் வச்சுட்டே இருக்காங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணும்? ஸ்டேட் கவர்மெண்ட் சார் என்ன சார் பண்ணும்? அப்போ இது பேர் தான் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசமா? அது ஒரு எங்கள் நான் தஞ்சாவூர் பக்கத்தை சேர்ந்தோம், அந்த பக்கத்தில் ஒரு பழமொழி வேடிக்கையாக சொல்லுவாங்க, ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு ஒருத்தரை கேட்டான்னா நீயே தான் எனக்கு பொண்டாட்டி இருங்கிற கதையை மாரி. அது ஏன் இந்த மாதிரி இருக்குது, கஷ்டமாக இருக்கு நிலமை அப்படின்னு சொன்னால் எங்களுக்கெல்லாம் பணம் வரமாட்டேங்கிறது, ஜிஎஸ்டி மற்ற விஷயங்கள்லாம் பணம் வரலை, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பணம் வரலைன்னு சொன்னால் நீ எல்லாத்தையும் ஜிஎஸ்டியில் கொண்டு போட்டீங்க, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஆனால் காவடி எடுத்துன்னு டெல்லிக்கு போயிட்டு இருக்காங்க. எல்லாம் நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கட்டும், ஈவன் நம்ம சிஎம் கூட இப்போ சமீபத்தில் போன போது அது ஒரு கோரிக்கை வச்சு வந்தார், அதெல்லாம் கொடுக்க மாட்டீங்க. இருக்கிறத நீங்கள் வந்து குறைங்க குறைங்கன்னு என்ன அர்த்தம் எனக்கு புரியல. அப்போ இவங்கெல்லாம் நாசமாக போட்டோம், ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் நாசமாக போட்டோம், அதை பார்த்து நம்ம ஒரு சாடிஸ்டிக் பிளஸ் அப்படிங்கிற மாதிரி தானே வர மாதிரி தோன்றது. நாட் அட் ஆல் அக்செப்டபிள் சார். அது வந்து இயற்கை இல்லாது, இது வந்து கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசமே இல்லாது, இதுலேயும் ஒரு அரசியல் நடக்கிறது, அது வந்து அந்த மாதிரி அரசியல் கூடாது என்பதுதான் என்னுடைய அபிப்ராயம். இந்த விஷயத்துக்கு டாக்டர் பிடிஆர் அவர்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லும் பொழுது சொல்லியிருக்காரு, செஸ் டாக்ஸஸ்ல எங்களுக்கு நீங்க எந்த விதமான ஷேரபிளும் கொடுக்கறது இல்லை, அதை தாண்டி கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்னா நீங்க குறைங்க அப்படின்னதும் எவ்வளவு குறைக்கணும் அப்படின்னு நாங்க உங்ககிட்ட கேட்கணும்னு எதிர்பார்க்கறீங்களா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் வச்சிருக்காரு. இந்த க்வெஸ்சனை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? நான் முன்னாடியே சொல்றேன், செஸ் இருக்கு பாருங்க, அது நாட் ஷேரபிள் வித் தி ஸ்டேட்ஸ். அவங்க இஷ்டத்துக்கு டக்கு டக்கு டக்குன்னு போடுறாங்க. அவங்க வந்து
அந்த இவர் இருக்கார் பாருங்க, இந்த பத்திரிகையாளர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கெல்லாம் 2014 செலவு பண்ணிருக்காங்களாம். இது 28 லட்சம் கோடின்னு சொல்றீங்களே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக. அப்ப முன்னாடி இருந்த கவர்மெண்ட் ஒரு நாள் கூட செலவு பண்ணலையா? யூபிஐ கவர்மெண்ட் 50 லட்சம் கோடி 25 லட்சம் கோடின்லாம் பட்ஜெட்ல இன்னைக்கு போய் பாருங்க, அந்த இதுல இருக்கா இல்லையான்னு பாருங்க. ஆகவே அதெல்லாம் பத்தி பண்ணி அவங்க எல்லாம் ரோடே போடல, அவங்க எல்லாம் பிரிட்ஜே கட்டல, அவங்க எல்லாம் ஹார்பரே எஸ்டாப்ளிஷ் பண்ணல, ஏர்போர்ட்ஸே ஒன்றும் கட்டவே இல்லை. அதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தானே, இதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தானே சார். அதெல்லாம் ஒன்றும் பண்ணவே இல்லை மாதிரி இவங்க தான் இன்னும் 2014 அப்புறம் தான் புதிய இந்தியான்னு உருவாக்கி ஒன்றுமே இல்லாத ஒரு கட்டாந்தரையா இருந்தது, பாலைவனம் மாதிரி இருந்தது. அதை வந்து இப்போதான் கொஞ்சம் மாற்றி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து நாங்கள் 90 லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கோன்னு இது இதுக்கு இதையும் இதை இப்போ கேட்கறதுக்கு எனக்கு அந்த இந்த பத்திரிகையாளர்கள்லாம் அவங்களுக்குலாம் ஒன்றும் ஃபைனான்ஸும் தெரியாது, பொருளாதாரமும் தெரியாது, ஏதோ வாயில வந்து அடிச்சு விடுறாங்க அவங்க. ஏன்னா அவங்களாம் அவங்களுக்கு ஒரே நிலைப்பாடு என்னன்னா பிஜேபி எந்த எந்த காரணத்துலையும் நம்ம தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கிறது. அது அவங்களுக்கு ஏதோ ஒரு பர்பஸ்க்காக பண்றாங்க, அது பண்ணி தொலையட்டும். பட் இதான் கொஞ்சம் புரிஞ்சுட்டு மக்களும் ஏத்துக்கிற மாதிரி பேசணும், அதுதான் நான் என்னுடைய பார்வையாக இருக்கின்றது. ஓகே சார், தெலுங்கானாவோட சீஃப் மினிஸ்டர் திரு சந்திரசேகர் ராவ் சொல்லும்போது சொல்லியிருக்காரு, 2014 இருந்து ஒரே ஒரு முறை மட்டும் ரவுண்ட் ஆஃப் பண்றதுக்காக நாங்க வந்து டாக்ஸஸ் எங்களுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்ல நாங்க ஏத்தணும், முழுக்க முழுக்க ஏத்துனது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அப்படிங்கிற சார்ஜ முன் வச்சிருக்காரு. அப்ப தொடர்ந்து ஏத்தின அவங்க ஒரு முறை குறைச்சிட்டு எங்களை குறைக்க சொல்றது எந்த வகையில நியாயம் அப்படிங்கிறாரு, இதை எப்படி பாக்குறீங்க சார்? Absolutely correct. He is absolutely on the dot. DMK government, இவங்க என்ன ஏதாவது ஏற்றினாங்களா, ஒரு ரூபாய் ஏற்றினாங்களா, ஒரு பர்சன்டேஜ் ஏதாவது ஏற்றினாங்களா? முன்னாடி இந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட் என்ன பண்ணாங்களோ அதை தான் இவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஒன்றும் ஏற்றவங்களாம் ஒன்றும் இல்லை, அவங்க முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனாங்க, அதை தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களையே நீ கேட்கல, அவங்களையும் கேட்கணும்ல. அப்போ அவங்க வந்து இவங்களுடைய தேவர் பிளேயிங் பால் வித் சென்டர், அதனால அவங்கள பற்றி பேசுறது எனக்கு வந்து இப்போ கடுமையான அளவிற்கு இது இன்டர்நேஷ்னல் சார். 148 டாலர் பர் பேரல்லாம் இருந்தது சார். அப்புறம் நம்ம டாக்டர் மன்மோகன் சிங் அந்த மாதிரிலாம் கூட 110, அப்புறம் அது குறைஞ்சு கொடுத்து 110, 107, 108 இப்படி தான் இருந்தது. இந்த பிரச்சனை எல்லாம் பொதுமக்கள் தலையில் வைக்கப்படாதுன்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு ஆயில் பாண்டுன்னு இஷ்யூ பண்ணார், அதை வந்து குறை அது இன்னும் ரொம்ப ஸ்மால் அமௌண்ட்டு, அதையே திருப்பி பேசிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? திருப்பி அந்த ஆயில் பாயிண்ட் அதுதான் உங்களுக்கு கஷ்டமா? அதை சொல்லி பார்த்தாங்க, அது மக்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ என்ன புரூடா விடுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த மாதிரி ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் பண்ணலன்னு எனக்கு வந்து ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணணும்னு நான் கேட்குறேன். நீங்கள் எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் நீங்கள் எடுத்துப்பீங்க சார், எங்களுக்கு இப்போ என்ன வேணுமோ அதெல்லாம் வந்து ஜிஎஸ்டியில் வரக்கூடிய பணத்துக்கெல்லாம் எங்களுக்கு கொடுக்கறதுக்கு நேரத்தை கொடுக்க மாட்டீங்க அப்படியே இப்போ வச்சுட்டு இருப்பீங்க. இப்போ ஜூன்லேருந்து ஜூனோட முடியறது, ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து அந்த காம்பன்சேஷன் இருக்க போகிறதில்ல. அப்போ அந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் இவங்க எங்கே போவாங்க? நஷ்டம் வரப்போகிறது, அதெல்லாம் யாரு? அப்போ என்ன சார் அர்த்தம்? ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து அவங்க காம்பன்சேஷன் கொடுக்க போகிறது, 5 வருஷம் பீரியட் முடியறது ஜிஎஸ்டி, அது வந்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னான்னா அப்போ இவன் எங்கே போவான்? ஸ்டேட் கவர்மெண்ட் எங்கே போகும்னு கேட்குறேன். அவன் இவன் நான் சொன்னேன்னா அந்த கவர்மெண்ட்டுங்கிற முறையில் நான் பேசுகிறேன், அது ஒரு இன்விசிபிள் இன்டான்ஜிபிள் பாடி தானே, பட் இட் எக்ஸிஸ்ட் இன் கான்டம்ப்ளேஷன் ஆஃப் லா, அது வேற விஷயம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நான் கேட்குறேன், அரசாங்கம் என்ன பண்ணும்? அதையும் கொடுக்க மாட்டேன்றீங்க, நீ இங்கே இதையும் குறை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ திங்க் இட் இஸ் நாட் ஒரு வேலிட் ஆர்குமெண்டாகவே தெரியல. இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ விலையேற்றம் கண்ணாபின்னு ஏறிட்டு இருக்கு, பொதுமக்கள்கிட்ட கையில் வாங்குற சக்தியை குறைஞ்சி போச்சு. ஏன்னா இந்த பண வீக்கம் போது ரொம்ப அதிகமாக போயிடுது, அதனால எல்லா குட்ஸ் அண்ட் சர்வீசஸும் கண்ணாபின்னு ஏறி போயிட்டு இருக்கு. அதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ணுறேன்னு அவங்களுக்கு தெரியல. அதனால இவங்க மேலே நான் குறைச்சிட்டேன், நீ குறைக்க மாட்டாங்கன்னு அவங்க பால இப்படி இவங்க சைட்ல தள்ளி விடலான்னு பாக்குறாங்க. கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசத்தை பத்தி இந்த பக்கம் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு, அதே வார்த்தையை பயன்படுத்தி சுப்ரீம் கோர்ட் ஒரு அப்சர்வேஷன் கொடுக்குறாங்க. பேரறிவாளனுடைய அந்த கேஸ்ல அந்த அப்சர்வேஷனை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் எடுக்கிற எல்லா டெசிஷனுக்கும்
ஒரு ஆளுநர் கவர்னர் வந்து ஆப்போசிட்டாவே செயல்பட்டு இருப்பார் அப்படின்னா அது கோஆபரேட்டிவ் பெடரலிசத்துக்கு ரொம்ப பெரிய ஆபத்துன்னு ஒரு அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? அது கான்ஸ்டியூஷனுக்கு எதிராகவும் இருக்குன்னு சொல்லிவிட்டாங்க. அப்புறம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் முடிவுகளுக்கு ஆளுநர் கட்டுப்பட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஆகவே இது வந்து ரொம்ப அருமையான ஜட்ஜ்மெண்ட்டை நான் பார்க்குறேன் சார். நேத்தி வந்து ஜட்ஜ்மெண்ட்டு மிக மிக அருமையான, இதுதான் நம்ம சீஃப் மினிஸ்டர் சொல்லிகிட்டே இருக்கார். எப்போ பார்த்தாலும் அவங்க ஒரு கவர்னர்னு வச்சுட்டு கவர்னர் வச்சுட்டு ஒரு ஆட்சி நடத்தலாம், எலெக்டட் பாடிக்கு ஒன்றும் கிடையாது, நாமினேட்டட் பர்சன் தான் ஆட்சி நடத்துகிற மாதிரி இருக்குன்னா இது வந்து ஏற்கவே இயலாது. அதுதான் நம்ம சிஎம் சமீபத்தில் அதை பற்றி அவர் சாதாரணமாக அதெல்லாம் பற்றி பேச மாட்டார், ஆனால் அவரே மனம் நோந்தி பேசுகிற மாதிரி ஆயிருக்குன்னு இந்த கவர்னருடைய ரோல் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. எல்லாத்துக்கும் நம்ம இப்போ ஒரு போஸ்ட்மேன்கிற ஒரு வார்த்தையை கூட யூஸ் பண்ணிட்டார். அவர் நீட்டு பே மாதிரி அந்த எல்லா பேப்பர்ஸும் அங்கே போயிட்டுருக்கு, மசோதாக்கள் அங்கே போயிட்டுருக்கு, ஒன்றுத்தும் கொடுக்காம இருக்கும், அது மேலே ஏறி உட்காந்து அங்கே எடுத்த ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் அப்படின்னு கான்ஸ்டியூஷன் சொல்லிருக்குன்னா அது நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கலாமா, எவ்வளோ நாள் வேணாலும் எடுத்துக்கலாமா, எவ்வளோ மாதம் எடுத்துக்கலாம், ஊரை போட்டுடலாமா, ஏன்னா எப்படி அப்போ வந்து என்னாகும், எலெக்டட் பீப்புளுக்கு கெட்ட பேர் உண்டாகும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு மிகப்பெரிய கெட்ட, நீங்கள் சொன்னீங்களேன்னா நான் சொன்னேன் சார் என்னால் இந்த ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக் இருக்கு நான் என்ன பண்ணுவேன்னு அவங்க திருப்பி கேட்குறாங்க. இது நியாயம் தானே சார் இது? அதனால் சுப்ரீம் கோர்ட் ஐ திங்க் ஒரு சரியான நேரத்தில் இந்த பேரர்வாளின் இஷ்யூவில் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு அப்சர்வேஷன் கொடுத்து இந்த மாதிரி ரொம்ப கரெக்டான விஷயத்த சொல்லியிருக்குங்கிறது மிக மிக வரவேற்கத்தக்கது. இது இது நம்ம தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் அதாவது எதிர்கட்சிகள் என்று கருதப்படுகின்ற இங்கே ஆள்றது இதுதான் டிஎம்கே தான். பிஜேபியை பொறுத்தவரைக்கும் எதிர்கட்சி தானே, அவங்க ஆளும்பொழுது அதுக்கு பிரச்சனை உண்டாகலாங்கிற மாதிரிலாம் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ரொம்ப கிளியர் கட் டைரக்ஷன் ஆளுநருக்கும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப வரவேற்கத்தக்கது, ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் சார். ஓகே சார், என்னுடைய ஃபைனல் க்வெஸ்சன், RRB ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுடைய எக்ஸாம்ஸ்க்கு இப்போ ஹால் டிக்கெட்ஸ் விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் தாண்டி எக்ஸாம் சென்டர்ஸ் போடப்பட்டிருக்கு. கர்நாடகாவில் இருக்கிறவங்களுக்கு மத்திய பிரதேஷ், வெஸ்ட் பெங்காலில் இருக்கிறவங்களுக்கு மும்பை, அதே போல் அஸ்ஸாம், அந்த மாதிரியான தூரத்தில் போட்டிருக்காங்க இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு சார்ஜ் வைக்கப்படுது. அப்போ இந்த மாதிரியான நேஷனல் லெவல் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் ஒரு கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது நடத்தக்கூடிய அந்த இதுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ளே இல்லைங்களா சார்? ஒரு அகாடமிஷியனா இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஐயோ, இது ரொம்ப 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 துரதிருஷ்டவசமானது சார் இது. முன்னாடி உங்களுக்கு தெரியும், 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு எங்கேயோ கொண்டு போட்டாங்க அந்த குழந்தைகளுக்கு. அது இந்த இங்கே இருக்கிறவங்களாம் பல பேர் உதவி செஞ்சு நீங்கள் அங்கே போங்க, உங்களுக்கு பார்த்துப்பாங்க, உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி எவ்வளோ டென்ஷன் அந்த குழந்தைகளை ஏற்பட்டுருக்கு. அதே மாதிரி இந்த RRB எக்ஸாமுக்கு கொண்டு போய் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு எக்ஸாமுக்கு எங்கேயோ கொண்டு போட்டால் அவன் என்ன பண்ணுவான்? அது அவங்களே சாதாரண ஒரு வேலைக்காக தான் போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ மொழி தெரியாத ஒரு இடத்துல கொண்டு போய் போட்டு சாப்பாடு அவங்களுடைய சிஸ்டம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அப்போ அவங்கள அலக்கழித்து அவங்கள வந்து இந்த மாதிரிலாம் வந்து அவங்கள ட்ரீட் பண்ணுறதுங்கிறது சரியே கிடையாது. அது வந்து அவங்க அந்த மன உளைச்சல்லையே அவங்க வந்து சரியாக பரிசு எழுத மாட்டாங்க. அது போகாமையே இருந்தாலும் இருக்கலாம், ஏன்னா ஏன்னா 1000 2000 கிலோமீட்டர் நான் எங்கே போவேன்னு சொல்லிவிட்டு போகாம விட்டா இதெல்லாம் நியாயமா? இட் இஸ் அப்சல்யூட்லி எகென்ஸ்ட் தி பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படிதான் நான் சொல்வேன். ஓகே சார், ரொம்ப விரிவான ஒரு பார்வை பல்வேறு சமகால அரசியல் சூழல்கள் குறித்தும் டெவலப்மெண்ட்ஸ், பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் குறித்தும் உங்களுடைய விரிவான பார்வைகளையும் ஒரு அனாலிசிஸையும் தமிழ்குரலோட இணைந்து நம்முடைய நேயர்களுக்காக வச்சிருக்கீங்க. உங்களுடைய இந்த நேரத்திற்கும் கருத்து பகிர்வுகளுக்கும் இணைந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார்.